Kelab, kelab. Itu mereka orang aja. விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த சன்னதியில இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை படிக்கணும். விவசாயம் இருந்தாதான் நம்மளாம் இருக்க முடியும். ஒரு விவசாயம் ஒருத்தர் வந்து அதுக்கு மெனக்கட்டு பார்த்து ஒரு நெல் வந்தாதான் நம்மளால சாப்பிட முடியும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் உணர்த்தணும். வெளியில ஏதோ ஹோட்டலில் கிடைக்கிறது எங்க கிடைச்சாலும் விவசாய கையிலேருந்து தான் போகணும். விவசாயம் பெருகினால் ஒழிய நாடு செழிக்காது. மாடு நிறையா வச்சுக்காத வரைக்கும் ஆற்றுல பணமே வராது. ஒரு ரெண்டு மாடு வீட்டில் வச்சு பாருங்க, பணம் எப்படி வருதுன்னு பாருங்க. ரொம்ப விவசாயம் அவசியம். கோசாலை பராமரிக்கிறது வீட்டுக்கு வீடு அவசியம். நமக்கு பாரம்பரியம் அவசியம். நமக்கு எப்படி இருந்தோமோ நம்ம அப்படி இருந்துட்டாலே நம்ம கோடீஸ்வரம். இது வரைக்கும் ஒரு விவசாய ஆற்றுக்கு போய் ஒரு டம்ளர் மோர் கொடுக்காம அவங்களை அமிச்சது கிடையாது. அதனால் விவசாயங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். அதுவும் தஞ்சை மாவட்டத்தில் மூணு மடங்கு விளைஞ்சது. சோழர் காலத்தில் மூணு மடங்கு விளைஞ்சது. யானையை கட்டி நம்ம போர் அடிச்சிருக்கோம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கோம். இந்த பெருமாள்கிட்ட மணி அடித்த பிறகு 60 கோயிலில் உச்சிக்காலம் நடந்து குந்தவை நாச்சியார் வந்து இங்கே வழிபட்டு பிறகு வந்து அரண்மனையில் பழையாறு அரண்மனையில் சிவபூஜை நடந்து எல்லாருக்கும் சாப்பாடு நடந்திருக்கு. இது வரலாறு. வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது யாருன்னா இந்த செண்பவழி தாயாரும் ஜெகநாதரும் பார்த்துக்கிறார். காலையில் வழியில் ராமேஸ்வரம் வர்றார் பூரியிலேருந்து. மத்தியானம் சாப்பாட்டுக்கு போகிறதா இன்றைக்கும் ஐதீகம். நமக்கு வந்து இப்போ ஏரோப்ளைனில் போகிறோம், எங்கேயோ ட்ரெயின் புல்லட் ட்ரெயினில் போகிறோம். அவர் வந்து திட்டமும் காலையில் ராமேஸ்வரம் வர்றார், மத்தியானம் வந்து பூரிக்கு வந்து உச்சிகாலத்துக்கு சாப்பிட வர்றாரு. இன்றைக்கும் ஐதீகம். அதனால் 32 பானையில் அவளுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறார். ஜெகநாதர்கிட்ட வந்தால் பசி ஆறணும், பசி இருக்கக்கூடாதுங்கிறது ஐதீகம். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பிரசாதங்களை எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும்னு ஜெகநாதர் ஆங்கை இப்படி கொடுத்துருக்கோம். எல்லாரும் வெகுஜனங்களுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய இந்த பெருமாளை நித்தியம் எல்லாரும் வழிபட்டு பெருமாள்னால எல்லாருக்கும் சௌரியங்கள் உண்டாகணும். நோய் நொடி நீக்கணும்னா இந்த பெருமாள் வந்து வழிபடணும். நமக்கு பயம் நீக்கணும்னா முதல்ல எல்லாருக்கும் மனசில் இருக்கிற பயம் போகணும்னா இந்த பெருமாளை வழிபடணும். இந்த பெருமாளே கதின்னு நினச்சி பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் எதுவுமே தேவை இருக்காது இந்த பெருமாளை தவிர. இது சத்தியமான வாக்கு.